உட்காருங்க. கல்யாணங்கிற ஒரு ஆசை என்னோட மனசுல வந்திருக்கு. அதனாலதான் நான் இப்ப உங்களுக்கு குடிக்க டீ கொடுத்திருக்கேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நண்பர்களே. இப்போ அந்த நாள் வந்துருச்சு. டீ டூ அண்டர் வியர் அப்படியே ராக்கெட் மாதிரி பறந்து போக போகுது. அதுக்கப்புறம் அது கீழே வராது. சோ நாம நாளைக்கே நம்ம டீ டூ ஜட்டியோட புது டிவி கமர்ஷியல் ஷூட்டுக்கு போறோம். பாஸ் தான் இதுலயும் நடிக்க போறாரா? இல்ல இல்ல பகவான் தாஸ், இப்ப நடிக்க போறது ஒரு பிலிம் ஆக்டர். ஆனா சார், இவ்ளோ சீக்கிரம் எப்படி நமக்கு ஒரு ஸ்டார் கிடைப்பாங்க? உண்மையதா சொல்றேன், இந்த தடவை பெரிய ஸ்டார் மாட்டி இருக்காரு. அது எப்படி? இங்க நம்ம ஊர்ல தான் ஷூட்டிங்ல இருக்காரு. ஓ, நம்ம டோனி சாரோட ரெக்கமெண்ட்ல தான் ஒரு ஷூட்டிங் கேப்ல வருவாரு. வாவ், ஓகே ஓகே. அதுக்கு அப்புறம் அந்த ஸ்டார ஹோட்டல்ல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வருது. உன்னோட வேலை தான் பகவான் தாஸ். தேங்க் யூ சார். சார், நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம பகவான் தாஸ் நேரத்துக்கு ஆபீஸ்க்கே வர மாட்டாரு, ஒரு பிலிம் ஸ்டார ஹோட்டல்ல இருந்து டைத்து கூட்டிட்டு வந்துருவாரா? சார், உங்களுக்கே தெரியும் அவங்களோட வேல்யூ என்னன்னு. எமோஷனல் பார்ட்டிங்க சார். அவங்க நாயை உங்களை விட்டு போனாலே ஷூட்டிங் பிரேக் பண்ணிடுவாங்க. அதனாலதான் நான் அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஐடியாவே பகவான் தாஸ் கொடுத்ததுதான். அதனால பகவான் தாஸ் இந்த பொறுப்பை நீதான் ஏத்துக்கணும். அதாவது அந்த ஸ்டார டைம்க்கு ஷூட்டிங்க்கு நீதான் கூட்டிட்டு வரணும். அதோட இந்த ஷூட்டிங்கையும் கம்ப்ளீட்டா நீதான் முடிக்கணும். இந்த ஆட் நமக்கும் நம்ம டி2 அண்டர்வியருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அண்டர்வியர் டி2வோட அண்டர்வியர் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரோட அண்டர்வியரும் இதுதான். சார், நீங்க கவலையப்பட வேண்டாம். நான் அந்த ஸ்டார ஹோட்டல்ல இருந்து லொகேஷனுக்கு கொஞ்சம் கூட லேட் ஆகாம கூட்டிட்டு வரேன். அதே மாதிரி டைமுக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க வைக்கிறேன், அதே போல டைமுக்கு முடிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அம்மா, அந்த ஸ்டார் யாரு சார்? அது யாருன்னு ஷூட்டிங் டைம்ல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நிமிஷத்துல 20 தடவையாவது சொல்லிருப்பேன், ரமேஷ் ரங்கராஜ், ரமேஷ் ரங்கராஜ், ரமேஷ் ரங்கராஜ். ஏம்பா, போன தடவை எலெக்ஷன்ல கூட நின்னு தோத்து போனாரே, அது அவர் தானே? அவர் தான்ப்பா. அப்புறம் அது மட்டும் இல்லப்பா, ஹீரோயின் தூக்குறதுக்கு பதிலாக ஹீரோயினோட அம்மாவை தூக்கிட்டாரு. அந்த சீன் கூட டிவில போட்டு காமிச்சாங்களே. அவரேதான், அவரேதான்ப்பா. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகத்துல இருக்கு. வேற என்ன வழி? ஞாபகம் வச்சு தொலைய வேண்டியிருக்கேன். ஐயோ மாமா, எல்லா படத்துலயும் வருவாரே. ரமேஷ் நடிச்ச எல்லா படமே ஹிட் மாமா. என்ன டயலாக் டெலிவரி! எவ்வளவு ஹிட் படம் கொடுத்திருக்காரு தெரியுமா? காதல் 2020. இது காதல் பிறந்த மண். கஜினி இவன் பழி வாங்குபவன். காதலுக்காக இறந்தவன் என்னை போல யாரும் இல்லை. என்னை போல யாரும் இல்லை படத்திலயோ அவர்தான் ஹீரோவா? அவரே தாங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து போய் பிரார்த்தனா தியேட்டர்ல கூட பார்த்தமே, அது அவரு தாங்க. என்னங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு நான் கேட்க போறேங்க. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் ஒரே ஒரு தடவை ரமேஷ் ரங்கராஜ பாக்கணுங்க ப்ளீஸ். பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? ஆமாப்பா, நானும் அவரை போய் பார்க்கணும். அப்பா, யார்ப்பா அவரு? அவர் ஒரு பிலிம் ஆக்டர். பாபி, ரமேஷ் ரங்கராஜ் எங்க டி2 அண்டர்வேர் ஆடுக்காக நடிக்கிறதுக்கு வராரு. அதான் வராருல. நாங்க எல்லாருமே சேர்ந்து போய் அவரு கூட போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துடுறோங்க. எப்படி? ஹவ்? ஆமாப்பா, நான் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும். நானும் தான். ஆட்டோகிராஃப் நான் வாங்கி தரேன் கண்ணா. என்னங்க நீங்க, ஒரே ஒரு தடவை அந்த ரமேஷ் ரங்கராஜ நாங்க பாக்கணும். கதிர் சார பாருங்க, எல்லா ஹீரோவையும் பாத்திருக்காரு. ரஜினிகாந்த், கமல், அஜித், விஜய், விஷால், இப்படி எல்லாரையுமே மெட்ராஸ் போனப்ப பாத்துட்டு வந்தாரோம். நீங்களும் தான் இருக்கீங்களே, ஒரு ரமேஷ் ரங்கராஜையே பாக்குறதுக்கு எங்களை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. என்ன அருமையா நடிப்பாரு, என்ன ஸ்டைலு, என்ன அருமையான டயலாக் டெலிவரி! யார் என் மேல அன்பு செலுத்துறாங்களோ அவங்க மேல நானும் அன்பு செலுத்துவேன்.
அவங்க என்ன தூக்கி எறிஞ்சு பேசினாங்கனா அவங்க முதல்ல பெண்ணீர் ஊத்திடுவேன். என்ன வரையான டைலாக்? எங்களை கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அப்பா. ஆமா பா கூட்டிட்டு போ. ஹீரோ எப்படி இருப்பாருன்னு நாங்களும் பார்க்கணும் இல்லையா? என்னனோ உங்களுக்கு ஹீரோ பகவான் என்ன பொறுத்த வரைக்கும் சரித்திரத்துல பல ஹீரோக்கள் இருக்கலாம்ப்பா. என்ன இருந்தாலும் இவரு ஒரு ஹீரோ வச்சப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா இந்த ஷூட்டிங் எங்க நடக்க போகுது? அப்பா அது இன்னும் நாங்க லொகேஷன் முடிவு பண்ணல. ஏதாவது ஒரு சந்து இல்ல ரோட்ல எடுக்கலாம். ரமேஷ் எத்தனை மணிக்கு வராருங்க? அவரா வரமாட்டாரு. முடியாது நீயும் ரமேஷ் ரங்கராஜா பார்க்க விரும்புறியா? உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் காட்ட போற. அப்ப எனக்கும் காட்டலாம்ல? ஓகே கூட்டிட்டு போறேன். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் நானும் ஆக்ட் பண்ணணும்லாம் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த ஆடு அண்டர்வேர் சம்பந்தப்பட்டது. அப்புறம் அகர்வாலும் வரேன்னாரு. அப்படியே ஆதித்யாவையும் கூட்டு போயிடுவோம். இல்ல இல்ல அவர் இப்பதான் ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு போய் அவரை பாக்கணும் இல்ல? சரி சரி நாளைக்கு நீங்க மேடமையும் கூட்டிட்டு வந்துருங்க. நீ குழந்தைங்களாம் கூட்டு வந்துரு. கண்டிப்பா கண்டிப்பாயா. பக்கத்துல நின்னு போட்டோஸ் எடுத்துப்போம். அப்படியே ஆட்டோகிராஃபும் வாங்கிப்போம். சூப்பர் ஆகுது. இதே மாதிரி வீடுதான் வேணும். ஏ குமாரே சொல்லுங்க. நாத்த இன்னமா இருக்குதுரா வீடு. ரொம்ப ஷோக் ஆகுதுண்ணா. யாரா இந்த பெருசு? இந்த பெருசுக்கு உடம்பு சில்லு நினைக்கிறேன். நாத்தே நீ சரியாதான் சொல்லுகிற. நானே கழுவுன ஆங்கிள் பார்த்தேன். ஒரு வயசான கழுவம் உடம்பு சரியில்லாம பத்துனுக்குது. சேம் டு சேம் இதே மாதிரி கழுவுதா வேணும். ஏ குமாரே சொல்ல நாத்தே இந்த ஆங்கிள் வந்து பாக்க சொல்ல மாடி கரெக்ட் ஆகுது. யார் யா நீ? செப்பல போட்டுக்கிட்டு கட்டில் மேல ஏற யார் யா நீங்க? எதுக்கு மேல ஏறி நிக்கிறீங்க? ஏய் ஷோக்கா கிதரா இது? அப்படியே பொண்டாட்டி கேரக்டர் மாதிரியா இருக்குதா? பாபி அண்ணாத்தே யாருக்காவது பொண்டாட்டியா இருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏய் பாபி என்னையா நீங்க தொடர்ந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச பாய் நுழைஞ்சிட்டீங்க. பாபி திஸ் இஸ் மை ஹவுஸ். Who are you? அம்மா ஒரு நிமிஷம். டைரக்டர் சார் இங்க எங்கயாவது வந்தாரா? என்ன டைரக்டர் சாரா? கோடம்பாக்கம் குமார் ரொம்ப பெரிய என்னதுப்பா இந்த எல்லா ப்ராடக்ட்டான ஆடையும் எங்க அண்ணத்தான் பண்ணிக்கிறாரு. அதோட நான் தான் இவரோட பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்புறம் நம்ம பேர் குமாரே. அப்படியா?
நீங்க தான இந்த கண்மை ஆடை எடுத்தீங்க அந்த மைதான வச்சிருக்கீங்க அம்மா நீங்க இங்க இப்படி திடீர்னு ஆக்சுவலி ஆட் ஷூட்டிங்காக லொகேஷன் ஃபைனல் பண்ணோம்ல அது டைரக்டர் சருக்கு பிடிக்கல அதனால தான் இது கரெக்ட்டா கிது பா இந்த லொகேஷன பிக்ஸ் பண்ணிக்கா இங்க ஷூட்டிங் செய்துடலாம் பா குமார் என்ன மூஞ்ச பாத்துக்கற எழுதுற லொகேஷன் எழுதுறானே இது எழுதுறேன் இங்கயா தமிழ் தான சொல்லுகிற இங்க இருந்து ரமேஷ் சார் ஓடி அந்த கபால் நீங்க நிப்பாரு அந்த திட்டு பையன் அவரு அப்படியே தோத்தினே வராரு அந்த திட்டு பையன் திருடி ஏத்தாந்துக்கிறது அன்றுவாரு அப்பாலிகா இப்படி உள்ள ஓடுறா இன்னாண்ட இந்த பொண்டாட்டிய வெளியே வருது இன்னாண்ட பக்கம் திட்டு பையன் நின்னுக்கிறான் ரெண்டு பேருக்கு நடுவுல டீட்டு அண்டர் வேற கையில பூச்சிக்கினு ரமேஷ் சார் என்ன பண்றாரு இந்த பக்கம் வா அண்ணா ரமேஷ் சார் என்ன செய்யற தெரியுமா அந்த திட்ட பையனை போட்டு கும்மு கும்முன்னு கும்முறாரு இதுதான் பா கான்செப்ட் சொன்னீங்க நாத்தே இங்க இங்க ஷூட்டிங்லாம் எடுக்க முடியாது ஏங்க முடியாதா நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரமேஷ் ரங்கராஜ் மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்து நடிச்சாருனா ரமேஷ் பருமையா டயலாக் பேசினாருனா என்கிட்ட அன்பா நடந்துட்டாங்கனா நான் அன்பா நடந்துக்கறேன் என்ன தூக்கி எறியணும் நினைச்சாங்க அவங்க மூஞ்சில வெண்ணீர் ஊத்துவேன் பாபி என்ன அருமையா டயலாக் பேசுவாரே பாபி பாபி இங்க எப்படி ஹேப்பா பகவான் இங்க ஷூட்டிங் நடக்கட்டுமேப்பா அதுக்கு அப்புறம் நம்ம வீடு ஃபேமஸ் ஆயிடு இல்லையா அப்பா நீங்க தான சொன்னீங்க அது நம்ம வீட்டு சரித்திரத்துக்கு நல்லது இல்லன்னு நான் போய் சொன்னேனே இருக்கட்டும் நாங்க ஃபிக்ஸ் ஆயிட்டோம் நாங்க இங்க தான் ஷூட் பண்ண போறோம் நாளைக்கு 8 மணிக்கு வருவோம் we will come at 8 ஓகே பகவான் தாஸ் பை சந்தோஷமா இருக்கீங்க அண்ணே செட் ப்ராப்பர்டி சொல்லுங்க பாபி பாபி இப்ப இதுக்கெல்லாம் என்ன தேவை நமக்கு என்ன தேவை இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்ல மட்டும் ஷூட்டிங் நடந்துதுனா இந்த ஏரியாவலயே நம்ம வீடு பிரபலம் ஆயிடுங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஷூட்டிங் வீட்டுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க அட்ரஸ் கேட்டு வந்தாங்கனா ஷூட்டிங் வீட்டுக்கு பின்னால தான் எங்க வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க வெரி குட் சவுண்டிங் கிரேட் ஒரு நிமிஷம் அட கடவுளே நாளைக்கு ஷூட்டிங் நடக்க போகுது வீடு எவ்வளவு குப்பையா இருக்குன்னு பாருங்க முதல்ல இத போடுங்க வீட்டெல்லாம் ஒட்டடாடிங்க என்ன சரி நான் கடை தெருவுக்கு போயிட்டு வரேன் ஷூட்டிங்காக வீட்டை தயார் பண்ணனும்ல ஒரு நல்ல சாரி கூட என்கிட்ட இல்ல அப்புறம் நீங்க கூட நாளைக்கு ஷூட்டிங்ல நல்ல Dress போட்டுக்கோங்க ஏனா இது ஷூட்டிங் வீடாக போதே நானும் உன் கூட வரட்டுமா ஆ வாங்க மாமா மச மச நிக்கமே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க பாபி இந்த பொடவை வாங்குறதுக்குலாம் காசு இல்ல எங்கிட்ட அம்மா நாளைக்கு ரமேஷ் ரங்கராஜ போய் கூட்டிட்டு வரணும் என்ன டிரெஸ் போட்டுக்கிறதுனே தெரியலையே டே முட்டாள் பகவான் தாஸ் You are assistant manager of T2 Underwear Banyan International. இது நீங்க வெளியவும் போட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ போட்டுக்க ஒரு அழகான ஷர்ட் உனக்கு இல்லையடா. நான் போடாத ஒரே ஒரு ஷர்ட் இங்க இருக்குமே. ஆ பாபி! என்னங்க? ஏய் பை பை! என்னாச்சுங்க? பாபி! நீயா? என்ன இது வேஷம் அதா இது ஃபேஸ் பேக்குங்க இன்னும் 4 மணி நேரத்துல நான் வெள்ளையா இருப்பேன் ஏனா நாளைக்கு ரமேஷ் ரங்கராஜ் வராரு இல்ல அப்போ அழகா இருக்கணும்ங்கிறதுக்காக அதனால இத நீங்களும் போட்டுக்கோங்க உனக்கிட்ட பைத்தியமா பிடிச்சிருக்கு இதெல்லாம் பொம்பளைங்க தான் போட்டுவாங்க நானா போட்டுக்க மாட்டேன் அட இன்னைக்கு எல்லாருமே பார்லர் போறாங்கங்க நம்ம கதிர் சார் இருக்கார்ல ஃபேஷியல் பண்ணிக்கிறாரு ப்ளீச் பண்ணிக்கிறாரு வாக்ஸிங் பண்ணிக்கிறாரு ஐப்ரோஸ் பண்ணிக்கிறாரு அது என்கிட்ட ஒரு புது ஷர்ட் இருந்துச்சு அது எங்கேன்னு தெரியல நீ கொஞ்சம் தேடி எடுத்து தரியா ப்ளீஸ் ஓ அத கேக்குறீங்களா பசங்க ரூம்ல வச்சிருக்கேன் அயன் பண்றதுக்காக थैंक यू நான் போய் எடுத்துட்டு வரேன் பகவான் தாஸ் என்னாச்சுங்க பூதம் பூதமா பூதம் இல்ல பூதநாதன் சிவா உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சுப்பா நீயும் ஃபேஸ் பேக் போட்டுட்டு வந்திருக்க இல்ல பகவான் தாஸ் இது நான் அழகுக்காக போட்டுக்கிறது என்னமோ தெரியல விபூதி இது இது என்ன மாதிரி அழகு யார்கிட்டங்க பேசுறீங்க நான் ரூம்ல வேற யாராவது இருக்காங்களா என்ன ஒரு நிமிஷம் பாபி என்ன ஆச்சு இவருக்கு உண்மையே சொல்லு
இந்த ஃபேஸ் பேக்க நீ இன்னைக்கு ஏன் போட்டுட்டு வந்திருக்க? இதுக்கு முன்னாடி ஏன் போட்டுக்கல? யார் போட்டுட்டு வந்தாங்க? பகவான் தாஸ். அது என்னன்னா நாளைக்கு ஒரு பிரபலமான நடிகர் வராருல்ல. நீங்க எல்லாரும் அழகா தயாராயிட்டு இருந்தீங்க. நானும் அழகாகணும்ல. அதனால தான் நான் விபூதிய பூசிக்கிட்டேன். நீ புதுசா அழகா தயாராகிறதுக்கு என்ன இருக்கு? நீ எப்பவுமே ஹேண்ட்ஸமா இருப்பல்ல. இந்த மாதிரி ஃபேஷியல் எல்லாம் யார் பூசிப்பாங்க தெரியுமா? அசிங்கமா இருக்கிறவங்க தான். என்னது? நான் என்ன கேவலமா வர்றேன்? இல்ல. இல்லையே. இல்லவே இல்ல. நான் போய் ஷர்ட் எடுத்துட்டு வந்துறேன். வர சிவா. சரிக்காத. என்னாச்சு இவருக்கு? திடீர்னு ஏதேதோ உளறறாரு. இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. பாபி, நீ நாளைக்கு பிபாஷா பாசு மாதிரி இருக்கணும். அப்புறம் அந்த ரமேஷ் ரங்கராஜ், என் மேல யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்க மேல நானும் அன்பு காட்டுவேன். யார் என்ன தூக்கி எறியறாங்களோ அவங்க மூஞ்சில தண்ணீர் ஊத்துவேன். ரமேஷ் ரங்கராஜ் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாபி. சீக்கிரம் போ பகவான் தாஸ். பிரஷர் அதிகம் மேடம். அப்பா 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 கொஞ்சம் இருப்பா வந்துடுறேன். சொல்ற கேளுக்கப்பா. அப்பா ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையா வந்துடுறேன். ரெண்டு நிமிஷத்துல அரசாங்கமே கவுந்துரும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க பாரு பகவான், கொஞ்சம் அடக்கிக்க. பாட்டு பாடு பாட்டு பாடு. இந்த நேரத்துல எப்படிப்பா பாட்டு பாட முடியும்? நான் போய் ரமேஷ் ரங்கராஜ கூட்டிட்டு வரணும். பகவான் ஏதாவது பாட்டு பாடு. அப்படியே பாடிக்கிட்டே இரு. என்ன பாட்டு பாடுவேன்? இந்த நேரத்துல எனக்கு பாட்டு எப்படி வரும் சொல்லுங்க. புரியாம பேசுறாரு. யாத்திரத்துல அடுக்கினாலும் அடுக்கலாம். பொன்னொன்று கண்டேன் பெண்ணெங்கு இல்லை என்ன பாட்டு பாடுறது? சிலுக்கு மரமே சிலுக்கு மரமே சில்லென்று பூக்க வாங்குவா. ஐயோ அவசரமா வருதே. அப்பா தாத்தா சொல்லிருக்காரு, கொஞ்சமா எச்சை எடுத்து தொப்புள சுத்தி தொடனா கொஞ்ச நேரம் அடக்கிக்க முடியும் சொல்லிருக்காரு. மைண்ட வேற விதமா திருப்பு. ரவுடி வேலுமணியை பிடித்தனர் போலீசார். பகவான் தாஸ் சிவா, இன்னும் நீ தயாராகலையா? அது நீ யாரையோ போய் கூட்டிட்டு வரணும்ல. ஏதோ ஒரு நடிகர் பேர் சொன்னையே, யார் அது? ரமேஷ் ரங்கராஜ். அவரை நான் தான் போய் கூட்டிட்டு வரணும். அதுக்குள்ள அப்பா உள்ள போயிட்டாரு பாத்ரூம்க்குள்ள. ஐ வாண்ட் டு கோ. அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. ஆப்பிள் ரொம்ப ருசியா இருக்குப்பா. வெறுப்பேதான் சிவா, இந்த நேரத்துல பழத்தை சாப்பிட்டு இருக்கேன் முன்னாடி. நான் எதுக்காக உனக்கு காட்டிட்டு சாப்பிடணும்? காலையில ஒரு பக்தன் இதை பிரசாதம் வச்சுட்டு போயிட்டான், அதான் சாப்பிடுறேன். நீ சாப்பிடுறியா? ஜோக் அடிக்காத சிவா. அட நான் எங்கப்பா ஜோக் அடிச்சேன்? உன்னை நான் சாப்பிடுறியான்னு தானே கேட்டேன். இல்ல முதல்ல சிரிக்கிறத நிறுத்து. நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? எதுவுமே சரியில்லை. தேர் ஷுட் பீ லிமிட் ஹவ் மச் கண்ட்ரோல் ஒன் ஷுட் டு. உள்ள டபுள் டிமின் கேக்க போது. தேங்க்யூ பகவான் தாஸ். தேங்க்யூ பா. தேங்க்யூ பாபா. இங்க உட்கார வேண்டாம். அங்க உட்கார. அங்க உட்கார. யாரு யாரு உள்ள உள்ள யாரு? இப்போ வேற யாரும் இல்லப்பா, என் மருமக தான் போயிருக்கா. பாபி போய் வருது வருது விலகு விலகு வெங்கு வருது 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 விலகு விலகு வருது. ஏ சோக கதைய கேளு தாய் குலமே, அம்மா தாய் குலமே. ஏங்க நில்லுங்க. அந்த ரமேஷ் ரங்கராஜ சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிடுவாங்க. அங்க பாரு பா. அந்த
சினிமா ஸ்டார் ரமேஷ் ரங்கராஜா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரி, எதுக்கு பாபி கத்துற? எனக்கு காது செவிடா என்ன? நல்ல காது கேக்குது இல்ல? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. ரமேஷ் ரங்கராஜ் அதான் அந்த சினிமா ஸ்டார். ஏ ரமேஷ், என்னங்க நீங்க? ரமேஷுக்கு ஒரு போன் பண்ணிருந்தா அவரு பெரிய காரை உங்களுக்கு அனுப்பியிருப்பாருல்ல. ஒரு சில ரமேஷ் எங்க வீட்டுக்கு இப்ப வர போறாரு. எங்கப்பா கலக்குறீங்க? என்ன நடக்குது சார் இங்க? அட, ஒரு ரெக்வஸ்ட். நாங்களும் இந்த ஷூட்டிங் எல்லாம் பார்த்தது இல்ல, பாருங்க, வந்து பாக்கலாமா? இல்லங்க, அது அது நான் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா டைரக்டர்லாம் இருப்பாங்கல்ல அவங்க. அட, என்ன சார், நீங்க வாங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க வீட்லயே கூட்டிட்டு வாங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் கூட ஷூட்டிங் பார்க்க வந்துருங்க. ரமேஷ் தம்பி எப்ப வரும்னு சொல்லு. அவரதான் கூப்பிட போயிட்டு இருக்காரு, கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? சரி வாங்க, எல்லாரும் அப்ப வந்துருங்க. நான் போய் லஞ்ச் பண்ணணும்ல ரமேஷ் ரங்கராஜுக்கு. ஆமா ஆமா, யார் வந்தாலும் வரலாலும் நீங்க பண்ணிதான் ஆகணும். பகவான், அம்மா மருமகளே, நான் ரெடி ஆயிட்டேன். மாமா, நாமளும் இப்பவோ தயாராயிட்டோம். மம்மி, அந்த ஆக்டர் இங்க எப்ப வருவா? இப்ப வந்து வருமா? அப்பதான் கூப்பிட போயிருக்காருல. அட வாமா, ஏன் வெக்கப்படுற? வா, அடடே, வாங்க சார், வாங்க வாங்க. வாங்க மேடம், பாத்து இவ்வளவு நாளாச்சு, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. நல்லா இருப்பா. என்னப்பா இவ்வளவு காலையில என்ன விஷயம்? ஷூட்டிங்க பாக்க வந்திருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வசதியா உட்காருங்க. உங்க வீட்டுக்காரர் வரலையாமா? வந்துருவாரு, கண்டிப்பா வந்துருவாரு, இருங்க. வாங்க வாங்க வாங்க, ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க உள்ள வாங்க. வா, ஒண்ணு, வா வா, ரெண்டு, நீயும் வா, மூணு. அஸ்ஸலாமு அலைக்கும் பெரியவரே. நான் யாருன்னு தெரியுதா? நாம ரெண்டு பேரும் ஒரே ஆள் கிட்ட தானே பால் வாங்குறோம். நம்ம அகமது பாய் கிட்ட. இன்னுமா ஞாபகம் வரல? அவன் அந்த குர்தா சட்டையெல்லாம் போட்டு வருவானே. ஐயா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. என்ன யாருன்னு தெரியலையா? நான் தான் அமர் முகமது. பக்கத்து தெருவுல பள்ளி வாசலுக்கு எதிர்த்தாப்புல செவப்பு கலர் கடை, நான் அங்கதானே இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியல. பரவாயில்ல, நானே என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேரு அமர் முகமது. இவங்க மூணு பேரும் என்னுடைய பேகம். இது சுல்தானா, மும்தாஜி, இது நாசியா. பேகம் ஆதாப் சொல்லுங்க. ஆதாப், பாத்தீங்களா, அறிமுகம் ஆயிடுச்சு. நீங்க இத நம்ம வீடு மாதிரியே நினைச்சுக்குங்க. ஷூட்டிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க பெரியவரே? ஓ, அதுவா? ஆ, இப்ப வந்துருவாங்க. எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் யார் சொன்னா உங்களாட? சார், இவங்க எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்ல, இவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க. நீங்க எல்லாரும் இங்க இருந்து உள்ள போயிடுறீங்களா? அதோ அந்த ரூமுக்கு. சரிங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் உள்ள போயிடுங்க, ஷூட்டிங் அங்கதான் நடக்க போகுது, பூஜை ரூம்ல. போங்க போங்க சார். அந்த ரமேஷ் ரங்கராஜ் வந்துட்டாருங்களா? என்ன போய் கேட்ட? இந்த நேரத்துக்கு அவங்க இங்க வந்திருக்கணுமே. ரமேஷ் ரங்கராஜ் இல்லையா? எங்க போனாரு? தெரியாது சார்.
ரொம்ப கோவத்துல இருந்தாரு. உங்களை 15 20 கட்டவரத்துல திட்டிட்டாரு. அந்த கோவத்துல கார்ல ஏறி போயிட்டாரு. வந்தா போன போடுமா. ஹலோ கண்ணன் சார், எங்க இருக்க? இன்னேரம் ரமேஷ் சார் கூப்பிட்டுக்கிட்டு நீங்க வந்திருக்கணுமா இல்லையா? வந்திருக்கணும், ஆனா அவரு ஹோட்டல்ல இருந்து கிளம்பிட்டாரு சார். எதை கிளம்பிட்டா? என்னையா சொல்ற? ஆக்சுவலா நான் வீட்டுல இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது ஏன் லேட் ஆச்சு உனக்கு? அது நான் காலையில சீக்கிரம் குளிக்க போனேன் சார், ஆனா அதுக்குள்ள. யூ ஷட் அப். மரியாதையா சொல்லு, ரமேஷ் சார் எங்க இருக்காரு? கிளம்பி போயிட்டாரு. கிளம்பும் போது என்ன ஒரு 10-15 கெட்ட வார்த்தையில திட்டினாரா, உங்களையும் ஒரு 2-3 வார்த்தையில திட்டினாரா, அதுக்கப்புறம் கார்ல உட்காந்து கிளம்பிட்டாரு. அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், இல்லன்னா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். போன வையா. எப்ப வருவாரு ரமேஷ் ரங்கராஜ்? எனக்கு என்ன தெரியும்? அந்த பகவான் தாஸ் இருக்கானே, அவன் நம்பர் ஒன். என் புருஷன் தான். நீ உள்ள வாமா என் கூட. எல்லாரும் உட்காருங்க, வந்துருவாரு, இப்ப வந்துருவாரு ரமேஷ். உட்காருங்க, போங்க போங்க, உட்காருங்க. ரமேஷ் ரங்கராஜா வந்துட்டாரு. அனுப்பிருந்தேன். யாரியா அந்த இடியட்? டென்ஷன்ல முழிச்சிட்டு இருந்தவரை நான் பாத்து கூட்டிட்டு வந்தேன், இல்லன்னா வேற யாராவது இவரை கொத்திட்டு போயிருப்பாங்க. இல்ல குரு, அது வந்து உங்களை தேடிதான் அவர் போயிருந்தாரு சார். யார அனுப்புனீங்க, ஏன் லேட் ஆச்சு, அவரு பேர் என்ன? அவரு பேரும் பகவான் தாஸ், எங்க கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர். அந்த பகவான் தாஸ் இப்ப எங்கயா இருக்காரு? இவரு என் வீட்டுக்காரர்தான் கேக்குறாரு. இவருக்குதான் அவரு நல்லா தெரியுமே. வாழ்க்கை வாழ்வதற்கு உன் வாழ்க்கை உன் கையில். நாலு மணி நேரம் உனக்கு நான் தரேன், அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன்ப்பா. நாலு மணி நேரத்துல இது எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்குயா, நீங்க வாங்க சார். நான் எங்க உட்காருறது? என் பக்கத்துல உட்காருங்க, கொஞ்சம் அவருக்கு இடம் கொடுங்க. நான் அமர் முகமது, பள்ளி வாசலுக்கு ஏத்தாப்புல என் கடை இருக்கு. பெரிய கடை தெரியுமா, அது என்னோடதுதான். இவங்க என் மூணு பொண்டாட்டிங்க, சுல்தானா, மும்தாஜி, நாசியா. அம்மா தங்கச்சி, எங்களை அப்படியே ஒரு போட்டோ எடுமா, கைப்படுங்க. இந்த ஷூட்டிங் இல்லையா? கடை வச்சிருக்கேன் சார். ஐபோன். ஆஹா, ஏ சார் நீங்க போட்டோ எடுத்துக்கலையா? எனக்கு இந்த சினிமாக்காரங்க கூட எல்லாம் போட்டோ எடுக்கிறதுல அப்படி ஒண்ணு பெருசா விருப்பம் இல்ல. மாமா போட்டோ. இருமா வந்துடுறேன்.
நான் தனியா மாமாவ மட்டும் ஒன்னு எடுத்துக்கறேன். எதுக்கு மாமா? அட மாலை போடணும்லமா. என்னப்பா இது? என்னாச்சு பகவான் தாஸ் வந்துட்டியா சிவா? பாத்தியா எவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிறாங்க. ஏன் வீடு இது? ஏன் வீட்டுக்குள்ளேயே என்ன விடமாட்டுங்க? கோயில்ல கூட இவ்வளவு கூட்டம் இருக்க மாட்டேங்குது. கரெக்டா சொன்ன பாரு. பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் பகவான் தாஸ். மனுஷனுக்கு எவ்வளவு ஆசை இல்ல. கடவுளை யாருக்கிட்ட எல்லாம் பாக்குறாங்க இப்போ? நான் எப்படி உள்ள போறது? பகவான் தாஸ், உன் முன்னாடி ரெண்டு வழி இருக்கு. அதாவது இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே நீ கை கூப்பி வணங்கி உள்ள போகணும்னு சொல்லி வழி விடுவாங்க. இல்லனா உன் வழியை நீயே தான் உருவாக்கிக்கணும். இவன் தான் என் மருமக. இவன் பேரு ரமேஷ் தான். உங்க பேரு தான் வச்சிருக்கோம். குடு குடு குழந்தை குடு. இவன் உங்களோட பெரிய ஃபேன். ஆமா, ஏன் ஒரு மாதிரி ஈரமா இருக்கு? இந்தாங்க கொஞ்சம் புடிங்க. என்னோட வடியே நானே தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அவர் சொல்றதும் நியாயம் தான். முதல்ல ஷூட்டிங் பண்றேன், அப்புறமா வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். ஐ வில் see you later. மேக்கப் நீங்க அப்பா நீங்க என்ன செய்றீங்கோ கபால்னு அவன் சட்டியா பூச்சிக்கிறீங்கோ. ஆனா இந்த புள்ளண்டா என்ன பண்றான்? கபால்னு உன் கால ஊந்துறான். அங்கதான் அவன் டைலாக் பேசுறான். இது சமயத்தை நீயே வாங்கிக்க. எனக்கு டீட் வாட்டர் வேற மட்டும் குடி. இல்லடா எங்க அப்பா போயிடுவாரு. ஏழாத ஒரே கட்டத்துக்காக திருடிட்டாப்பா. திருடினது வாட்டர் வேற தானப்பா குத்துருப்பா. அவன் டைலாக கேட்டதுக்கு அப்பா நீங்க அப்படியே இம்மோஷன் ஆயிருந்தோம். நீங்க என்ன செய்றீங்கோ? உங்களாண்ட இருக்கிற அண்டர்வேர் அவங்க எல்லாம் குத்துறீங்கோ. அந்த நேரத்துல தான் உன் பொண்டாட்டிக்கு ஒரு டைலாக் வச்சுக்கிறேன். என்ன சொல்லு சொல்லு. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. அந்த கேட்டதுக்கு அப்பாலிகா உங்க டைலாக் என்னன்னா, நான் போட்டு நிக்கிறேன் பனினும் அண்டர்வேரும் T2 கம்பெனி ஓட்டுன்னு சொல்லணும். அங்க கட் பண்ணி அத்த சீன் ஓபன் பண்ணா நீங்க இவன் தோல் மேல இப்படி கையா போட்டுக்கின்னு என்ன சொல்றீங்களா? நல்லா ஞாபகம் வச்சீங்கோ. உங்களுக்கு ஆகட்டும் இல்ல உங்க அப்பாவுக்கு ஆகட்டும், யாரு வேணாலும் போட்டுக்கலாம். T2 அண்டர்வேர் பனினு தண்ணி வெளியவும் போட்டுக்கலாம். இப்போ ஷாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க இருந்து வரேன் இங்க இருந்து போறேங்கிற ஷாட்டை உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இதுல இருக்கிற எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோப்பா. எனக்கு இந்த அண்டர்வேர் மட்டும் குத்துருப்பா. ஐயோ, நான் ஏன் என்னுடைய அண்டர்வேர உனக்கு தரணும்? போட்டிருக்கிறது இப்படி இல்ல சார், நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லிடுங்களே. அதாவது யார் என் மேல அன்பு செலுத்துறாங்களோ அவங்க மேல நான் அன்பு செலுத்துவேன். யார் என்ன தூக்கி எறியறாங்களோ அவங்க மேல வெண்ணீர் ஊத்திடுவேன்.
அப்படி மட்டும் சொன்னீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பீங்க. இல்ல இல்ல பா சொல்லாதபா அப்புறம் ஆடு பாழா போடும். ஏய் சுமாரி நான் இதே மாதிரி தான் சொல்லுவேன். கே வாதே சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கணும் சரியா? ஆக்சன் சொல்லு. சொல்லியா? ஆக்சன். என்ன நான் போடுற அண்டர்வேரும் பனியனும் வீணா போனது. டீட்டு ஓடுது சார். டீட்டு அண்டர்வேர் வீணா போனது. டீட்டு அண்டர்வேர் பனியன் வீணா போன அண்டர்வேரும் பனியனும் ஜட்டிகள் இத நீங்க வெளியே கூட போட்டுக்கலாம் ப்ளீஸ் சார். இத மட்டும் சொல்லிருங்க. உங்களுக்கோ இல்ல உங்க அப்பாவுக்கோ உங்க எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் இங்க பார்ப்பா. நீ அப்பான்னு சொல்ற இல்லையா, அதுல அப்பாங்கிற உணர்வே வராம வேற ஏதோ ஒண்ணு வருதுப்பா. ஓ நான் தப்பா சொல்றேனா? நீங்க அப்பா தானே, அப்ப நீங்களே வந்து செஞ்சு காமிங்க எப்படி செய்யணும்னு. இங்க பாருங்க, அது வந்து உங்களுக்காகவோ இல்ல உங்க அப்பாவுக்காகவோ அண்டர்வியர் எல்லா சைஸ்லயும் கிடைக்குது. கொஞ்சம் எல்லா சைஸ்லயும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்ன சிவா நல்லா இருந்துச்சா? If you are selling something அதாவது நீ எனக்கு கத்து கொடுக்க போற ஆக்டிங் எப்படி பண்ணனும், எமோஷனல் எப்படி பண்ணனும், அண்டர்வேர் பனியன் எப்படி விக்கணும். டைரக்டர் இங்க வாங்க. ஒரு நிமிஷம், இவங்க அப்பா கிட்டயும் சொல்லிக்கிறேன், யார் என்ன கூட்டிட்டு வரதுக்கு டைமுக்கு வரலையோ நான் இங்க இருந்து கிளம்புறேன். பகவான் தாஸ் நடிக்க சொல்லி தராரு, அவரு சொல்லி தராரு, இவர் சொல்லுவாரு, நடிக்க கத்துக்கிறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். சூப்பர் ஸ்டார், நான் சூப்பர் ஸ்டார். இவங்க கிட்ட நான் ஆக்டிங் கத்துக்கணுமா? அந்தாலு யாரு? மூணு கல்யாணம் பண்ண ஆளு, ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டின்னு எத்தனை இருந்தா எனக்கு என்னயா? இவர் என்ன விக்கிறாராம்? இவர் என்ன வித்தா என்ன, அரிசி வித்தா என்ன, எதை வித்தா எனக்கு என்னயா? ஆரத்தி வேற எடுக்கிறாங்கய்யா, ஆரத்தி எனக்கு எதுக்குயா? ஆரத்தி எடுத்துக்கதான் இங்க வந்தனா? குழந்தைய மேல உச்சா போயிடுச்சு, இன்னும் அந்த நாத்தம் போகல. ஐயோ சார் 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 சார், நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். சார் சார் என்ன பாக்குற பகவான் தாஸ்? அது வந்து மக்கள் அவரை கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவர் மக்களை எப்படி பாக்குறாரு பாத்தியா? சரி, இப்ப நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? ஏன் முன்னாடி ரெண்டு வழி இருக்கு சிவா. ஒன்னு அவனை ஓங்கி அரைஞ்சு வெளியே அனுப்பணும், அப்ப உங்க கம்பெனி ஷூட்டிங் நின்னு போயிடுமே. ரெண்டாவது வழி இதுதான், என் மேனேஜர் மாதிரி நானும் அவனோட காலையும் கையும் பிடிக்கணும். எப்படியாவது அவன் இந்த ஷூட்டிங்க முடிச்சு கொடுத்துட்டு போற மாதிரி செய்யணும். இப்ப நீ என்ன செய்ய போற? என்ன செய்யணும்? உன் மனசு என்ன சொல்லுதோ அதையே செய்ய. என்ன பாக்குற பகவான் தாஸ்? அது வந்து மக்கள் அவரை கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவர் மக்களை எப்படி பாக்குறாரு பாத்தியா? சரி, இப்ப நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? ஏன் முன்னாடி ரெண்டு வழி இருக்கு சிவா. ஒன்னு அவனை ஓங்கி அரைஞ்சு வெளியே அனுப்பணும், அப்ப உங்க கம்பெனி ஷூட்டிங் நின்னு போயிடுமே. ரெண்டாவது வழி இதுதான், என் மேனேஜர் மாதிரி நானும் அவனோட காலையும் கையும் பிடிக்கணும். எப்படியாவது அவன் இந்த ஷூட்டிங்க முடிச்சு கொடுத்துட்டு போற மாதிரி செய்யணும். இப்ப நீ என்ன செய்ய போற? என்ன செய்யணும்? உன் மனசு என்ன சொல்லுதோ அதையே செய்ய. சார் ப்ளீஸ் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே சொல்லுங்க சார். என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன் சார். நீங்க இந்த மாதிரி கால் எல்லாம் விழக்கூடாது சார். யூ ஆர் ரெஸ்பெக்டட் பர்சன், ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. எவன் கால் இல்லாம போய் விழாதீங்க சார். கைய கூப்பிடுறீங்க, கால்ல விடுறீங்க, ஏன்?
நீங்க செய்யறது சரியில்லை சார். பாருங்க நீங்க தப்பு பண்றீங்க. இது உங்க ஸ்டேட்டஸ்க்கு நல்லது சார். இல்ல சார், அவர் படிச்சவர். நீங்க ஒரு ஜென்டில்மேன் சார். நீங்க போய் இப்படிலாம் செய்யறது கொஞ்சம் கூட நல்லல சார். நீ எனக்கு சரி எது தப்பு எதுன்னு கத்து கொடுக்க போறியா? இல்ல சார், நான் யாரு உங்களுக்கு எல்லாம் கத்து கொடுக்கிறதுக்கு? நான் ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாரும் அப்பாவி மக்கள் சார். இவங்க உங்களை கடவுளா நினைக்கிறாங்க, பூஜை பண்றாங்க. மனசு சொல்லுதுன்னு உங்களுக்கு ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க. மனசார புரிஞ்சுக்கங்க சார். உங்க படம் ரிலீஸ் ஆனா முதல் நாள் முதல் ஷோ பார்க்க ஓடுவாங்க. ராத்திரி முழுக்க லைன்ல நின்னுகிட்டு காலையில டிக்கெட் வாங்குவாங்க. அவ்வளவு ஏன் சார்? நீங்க இன்னைக்கு என் வீட்டுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சதும் இந்த தெரு முழுக்க ஏரியா முழுக்க எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என் ஒய்ஃப் பாபி. ராத்திரி தூங்கும் போது கூட நீங்க சொன்ன டைலாக் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதோ அந்த பெரியம்மா ராத்திரி உங்களுக்காக பரோட்டா கொண்டு வந்தாங்க. நீங்க அவங்க பையன் மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு ஊட்டணும்னு நினைச்சாங்க. அதோ அந்த பொண்ணு உங்களுக்கு லட்டு கொண்டு வந்திருக்கா. இவங்க எல்லாரும் பைத்தியக்கார ஜனங்க. ஏதாவது பத்திரிகையில படிச்சிருப்பாங்க, ரமேஷ் ரங்கராஜுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும், பரோட்டானா பிடிக்கும்னு. பைத்தியக்காரங்க. உங்களை மாதிரி ஹீரோஸ இவங்க கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஒருத்தர் உங்களை நினைக்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கும் மேல. உங்களை அவங்க மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. அதனால இவங்க செஞ்சதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க பாதியில ஷூட்டிங் விட்டுட்டு போறது சரியில்லை சார். அதோட உங்களுக்கு கடவுள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கானவங்கள உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. நீங்க இப்படி சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு அத பத்தி கொஞ்சம் யோசிங்க சார். இந்த முட்டா ஜனங்களை மன்னிச்சுங்க. தயவு செஞ்சு ஷூட்டிங் விட்டுட்டு போயிடாதீங்க சார், பிளீஸ். பேசி முடிச்சிட்டியா? முடிஞ்சுதா? டைரக்டர் ஆக்ஷன் சொல்லு. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் கிடைக்குது எல்லா சைஸ்லயும் T2 underwear and banyan. இத நீங்க வெளியவும் போட்டுக்கலாம். என்ன கூட்டிட்டு வரதுக்கு நீ ஏன் வரல? I'm sorry. சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். நான் உன்னை எப்பவும் மன்னிச்சிட்டேன். நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்சேன். அது நான் அதை அப்படி செஞ்சிருக்க கூடாது. அதுக்கு நீதாயா என்ன மன்னிக்கணும் சார். நான் இல்ல எதுவும் பேசக்கூடாது. நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். நண்பா, நாங்க ஆக்டர்ஸ் இருக்கோமே, நாங்க கொஞ்சம் முட்டாளுங்க ஐயா. முதல் ஷாட்ல நடிச்சு முடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுவோம். பொறுமையா நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். யாராவது எங்களை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட மாட்டாங்களான்னு தான். முதல் வாட்டி பார்க்கும் போது ஏ இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆட்டோகிராஃப் கேட்க மாட்டாங்களான்னு. இது எல்லாத்தையுமே ரொம்ப எதிர்பார்ப்போம். ஆனா இந்த விஷயம்லாம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சந்தோஷம் தாங்க முடியாது. அதாவது ஹெட் வெயிட் ரொம்ப அதிகமாயிடும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க தான் ஓடுவோம். அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச எதையும் மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்சிடியா? என்ன சார் நீங்க? உண்மையிலே நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சொல்லுங்க. உண்மையிலே யாராவது என்ன விரும்புனா நான் அவங்கள விரும்புவேன். ஆனா என் மேல யாராவது கோவப்பட்டாங்கன்னா அவங்களையும் நான் விரும்ப தான் செய்வேன். அப்ப நான் கிளம்புறேன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அதோட என் படத்தையும் எல்லாரும் பாருங்க.